வணக்கம் பிரதேஷ். நீங்க ஒரு த்ரீ ஃபிங்கர்ல இருந்து ஒரு ஃபோர் ஃபிங்கர் மாறணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்படி ஃபோர் ஃபிங்கர் மாறணும்னா பெஸ்ட் செட்டிங்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். எஸ் நீங்க பாத்துட்டு இருக்குது வினோ கேமிங் தமிழ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. லெட்ஸ் டூ இட் பிரதேஷ். த்ரீ ஃபிங்கர் தான் ஒரு பெஸ்ட் லேஅவுட். அதாவது நம்ம ஒரு ஃபாஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னாலும் அதை பண்ணலாம், அண்ட் அதே சேம் டைம் அக்யூரேசியும் அதில் இருக்கும். ஸோ அதனால த்ரீ ஃபிங்கர் தான் வந்து மோஸ்ட்டாக பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். அப்படி இருந்து நீ ஏன் ப்ரோ ஃபோர் ஃபிங்கர் மாறணும்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட வீடியோஸை ரெகுலராக பார்க்குறீங்களுக்கு தெரியும் என்னோட ஃபோனை நான் அப்டேட் பண்ணவே இல்லை. ஸோ அப்படி பண்ணாதனாலேயே என்னன்னு தெரியல, அதுக்கு முன்னாடியிலேருந்து அந்த பக் அப்படியே தான் இருக்குது, அந்த பக்கு சரியாகல. அது என்ன அப்படின்னா, நான் கிளாவில் வந்து ஷூட் பண்ணேன் அப்படின்னா கீழே எந்த பட்டன் வச்சிருந்தாலுமே ஒர்க் ஆகாது. ஸோ அதனால தான் நான் முடிவு பண்ணேன் நான் ஃபோர் ஃபிங்கர் கிளா மாறணும்னு சொல்லி. ஸோ அப்படி மாறுறது நான் ஃபோர் ஃபிங்கர் நல்லா இருக்கா இல்ல த்ரீ ஃபிங்கர் நல்லா இருந்துச்சா அப்படின்றதையும் சொல்ல போறேன். நீங்க ஒரு த்ரீ ஃபிங்கர்ல இருந்து ஃபோர் ஃபிங்கரா எப்படி மாறுறது அப்படின்றது இப்ப பார்க்கலாம். பொதுவாகவே மனுஷங்க கிட்ட இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பொருளை மறந்துட்டு அடுத்தவன் என்ன வச்சிருக்கிறான்ற பொருளை தான் நம்ம நோட் பண்ணுவோம். இன்னொரு பிளேயர் நல்லா விளையாண்டுட்டு இருக்கலாம், அந்த பிளேயரோட லே அவுட் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிங்கராக இருக்கலாம். நிறைய பேர் ஒரு டைம் தான் ஆசைப்பட்டிருப்போம் நம்மளும் ஒரு ஃபோர் ஃபிங்கர் மாதிரி அந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக விளையாடணும்னு சொல்லி. ஸோ அப்படி ஆசைப்பட்டு உடனே நம்ம ஃபோர் ஃபிங்கர் சேஞ்ச் பண்ணி வச்சாலும் ஒரு வாரம் இல்லைன்னா ஒரு மூணு நாள் அட்லீஸ்ட் விளையாண்டு பார்ப்போம், ஆனால் செட் ஆகலன்னு சொல்லிட்டு மறுபடியும் த்ரீ ஃபிங்கருக்கே வந்துடுவோம். ஏன்னா இதுக்கு காரணமே மசில் மெமரி தான். நான் என்னைக்குமே சொல்றது அதுதான், மசில் மெமரி நீங்க டேமேஜ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட கான்ஃபிடன்ஸ் வந்து நீங்க டேமேஜ் பண்ணிக்கிட்டு தான் அர்த்தம். உங்களோட கான்ஃபிடன்ஸ் டேமேஜ் ஆகுச்சு அப்படின்னா உங்களோட கேம் பிளே சுத்தமா போயிடும். நீங்க முன்னாடி நல்ல பிளேயரா இருந்திருக்கலாம், ஆனா கான்ஃபிடன்ஸ் மட்டும் நீங்க விட்டீங்க அப்படின்னா உங்களால ஒரு ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் கொடுக்க முடியும். ஸோ அதுக்கு தான் நான் பார்த்து பார்த்து மசில் மெமரி உடைய கூடாது அப்படின்றதுக்கோசரம் ஒரு சின்ன சின்ன விஷயங்களா சேஞ்ச் பண்ணேன். அது என்னன்னா அப்படின்னா, நான் தம்பில் யூஸ் பண்ற கம்மியான பட்டன்ஸை நான் சூஸ் பண்ணேன். நான் தம்பில் அதிகமா கம்மியா யூஸ் பண்றதுன்னு பாத்தீங்க அப்படின்னா நான் ஜம்ப் பண்றதும் ப்ரோன் பண்றதும் ஒரு க்ளோஸ் காம்பேட்ல எங்கேயாவது ஒரு இடத்துல தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணுவேன். மற்றபடி க்ரௌச்சோ இல்ல ஸ்கோப்பினோ பாத்தீங்க அப்படின்னா நான் அடிக்கடி யூஸ் பண்ற விஷயம். ஸோ இந்த ரெண்டு பட்டனையும் நான் கிளால வைக்க ட்ரை பண்ணேன். இந்த ரெண்டு பட்டனையும் நான் ஒட்டுக்கா கொண்டு போய் வச்சலான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒரு மூணு நாள் பாத்தீங்கன்னா ஜம்ப் பட்டன் மட்டும் மேல வச்சிருந்தேன், அடுத்த மூணு நாள் பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ரௌன் பட்டனையும் கொண்டு போய் மேல வச்சேன். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன நடந்துச்சு அப்படின்னா, என்னோட மசில் மெமரி பெருசா எங்கேயுமே டேமேஜ் ஆகல. ஸோ அது மட்டும் இல்லாம நான் கண்டினியூஸா ஸ்கிரிம்ஸோ இல்ல டோர்னமெண்டோ விளையாண்டுட்டு இருக்கிறதுனால நான் இப்படி ஒரு பெரிய லே அவுட் நான் சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா என்னோட கான்ஃபிடன்ஸ் உடஞ்சிரும். ஸோ அதனாலதான் இந்த மாதிரி விஷயத்த ஒரு பட்டனா வந்து ஃபர்ஸ்ட் மூணு நாளைக்கு வந்து ஜம்ப் பட்டன் கொண்டு போய் வச்சிருந்தேன், அடுத்த மூணு நாளைக்கு பாத்தீங்க அப்படின்னா ப்ரௌன் பட்டன் கொண்டு போய் வச்சிருந்தேன். இப்போ நான் ஃபோர் ஃபிங்கர் தான் விளையாடுறேன், ஆனால் இது ஒரு கம்ப்ளீட் ஃபோர் ஃபிங்கரானு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அப்படி இருந்தும் இந்த லே அவுட்டை பார்த்தீங்க அப்படின்னா நான் 20-25 நாள் கிட்ட விளையாண்டுருப்பேன். ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக என்னோட மசில் மெமரி செட் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் ரைட் சைடு கிளா வந்து அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ எனக்கு பழகினதுனால இப்போ நான் கடைசி ஸ்டெப்பை நான் எடுத்து வைக்கணும். அதாவது இன்னொரு பட்டனை நான் கொண்டு போய் வச்சே ஆகணும். அது என்ன பட்டன் அப்படின்னா ஸ்கோப் பட்டன் தான். இந்த ஸ்கோப் பட்டன் தான் ஃபைனல் மூவாக நான் கொண்டு போய் மேலே வைக்கிறேன். இதுக்கப்புறம் நான் கம்ப்ளீட்டாக ஒரு ஃபோர் ஃபிங்கராக மாறுறேன். ஆனால் ஃபோர் ஃபிங்கருக்கான ஃபாஸ்ட்னஸோ இல்லை ஃபோர் ஃபிங்கரை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணனான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இதுக்கப்புறம் தான் நான் இன்னும் நிறைய சேஞ்சஸ் பண்ணணும். அது என்ன அப்படின்னா பேசிக் செட்டிங்ஸில் தான் சேஞ்ச் பண்ணணும். நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு ஃபோர் ஃபிங்கர் வச்சிருந்தாலும் இந்த பேசிக் செட்டிங்ஸ்ல நீங்க வந்து ஃபாலோ பண்றீங்களான்றத பாருங்க. நல்லா புரிஞ்சுக்காங்க பிரதர்ஸ், நம்ம வந்து ஃபோர் ஃபிங்கர் லே அவுட்ல சேஞ்ச் பண்றதுனால மட்டும் நம்மளுக்கு ஃபாஸ்ட் கிடைச்சிட போறது கிடையாது, இந்த செட்டிங்ஸ்ல நம்ம சேஞ்ச் பண்றதுனாலையும் கண்டிப்பா ஃபாஸ்ட்னஸ் கிடைக்கும். ஸோ இதுக்கு முன்னாடியே நீங்க ஒரு ஃபோர் ஃபிங்கர்ல தான் விளையாண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் ஸோ இந்த செட்டிங்ஸ்ல நீங்க வச்சிருக்கீங்களா அப்படின்றத பாருங்க. ஸோ நான் த்ரீ ஃபிங்கர் யூஸ் பண்ணும்போது பீக் அண்ட் ஃபயர் எனேபிள் இருக்கும், அண்ட் பீக் அண்ட் ஸ்கோப் மோடும் பார்த்தீங்கன்னா எனேபிள் இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா லீன் மோட் வந்து டேப்ல இருக்கும், ஸ்கோப் மோட் வந்து டேப்ல இருக்கும். ஆனால் இப்போ நம்ம ஃபோர் ஃபிங்கர் சேஞ்ச் ஆகிட்டோம், இப்போ நம்ம என்னென்ன சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன். பிரதர்ஸ் இந்த செட்டிங்ஸ்லாம் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சுக்காங்க. இந்த பீக் அண்ட் ஃபயர் எனேபிள் இருந்துச்சு அப்படின்னா தான் நம்மளுக்கு இந்த பீக் பட்டனே வரும். ஸோ இந்த பீக் பட்டன் இருந்தால் தான் நம்மளால பீக் பண்ணி அடிக்க முடியும். ஸோ அதனால இது எனேபிள் இருக்கணும். பீக் அண்ட் ஓப்பன் ஸ்கோப் இது எனேபிள் இருக்கு அப்படின்னா நான் பீக் பண்ணும் போதே ஸ்கோப் ஓப்பன்ல தான் பீக் ஆகும். ஆனால் இப்போ நம்ம ஃபோர் ஃபிங்கர் சேஞ்ச் ஆகிட்டோம் இல்லையா, ஸோ இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் டிசேபிள் பண்ணேன். ஸோ டிசேபிள் பண்றதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, நான் பீக் பட்டன் அழுத்தினேன் அப்படின்னா பீக் மட்டும் தான் ஆகும், அதாவது எட்டி மட்டும் தான் பார்ப்பான், ஆனால் ஸ்கோப் ஓப்பன் ஆகாது. ப்ரோ இதனால என்ன ப்ரோ அட்வான்டேஜ்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம எவ்வளோ தூரம் பீக் பண்ணுறோம் அப்படின்றது இதில் அக்யூரேட்டாக தெரியும். ஸோ அக்யூரேட்டாக தெரியும் போது நம்ம கரெக்டாக நம்மளோட தலையை மட்டும் வெளியே நீட்டலாம். அது மட்டும் இல்லாமல் ஹிப் ஃபயரில் நம்மளால் க்ளோசிங்கில் அடிக்க முடியும். அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா லீன் மோட். லீன் மோட் பார்த்தீங்கன்னா மூணு விஷயங்கள் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா டேப், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹோல்டு. அதாவது இந்த லீன் மோடுனா ஒன்றும் கிடையாது, இந்த பீக் பண்ணுறது தான். ஸோ நான் ஃபோர் ஃபிங்கர் அப்படின்றதுனால என்னால் அட்டன் டைமில் ரெண்டு பட்டன் கூட அழுத்த முடியும். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இதை நான் வந்து ஹோல்டு மோடு கொண்டு போயிட்டேன். இந்த ஹோல்டு மோடு அப்படின்னா நான் இப்போ வந்து ஹோல்டு பண்ணி பிடிச்சா மட்டும்தான் இது வந்து பீக்கில் இருக்கும். நான் கையை எடுத்தோடனே இது
ரிட்டர்ன் வந்துடும். ஸோ இது கண்டிப்பாக உங்களோட கேம் பிளேயோட ஃபாஸ்ட்னஸ் இன்க்ரீஸ் பண்ண தான் போகுது. ஏன் அப்படின்னா நீங்க ஒரு பிரஷர்ல தெரியாம ஒரு பட்டன் கிளிக் பண்ணிட்டாலும் நீங்க மறுபடியும் போய் அன்டாப் பண்ணணும். ஆனா இங்க அப்படி கிடையாது, ஏன்னா நான் ஹோல்டு பண்ணா மட்டும்தான் அது வரப்போகுது, கை எடுத்துட்டு தான் போயிடும். கண்டிப்பா ஒரு ஃபாஸ்ட்னஸ் தெரிஞ்சு இந்த லீன் மோட நான் ஹோல்டில் வைக்கிறதுனால. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்கோப்பிங். ஸ்கோப்பிங் பாத்தீங்கன்னா த்ரீ ஃபிங்கர்ல இருக்கும் போது டேப்ல தான் வச்சிருந்தேன். நம்மளால சைமன் டெனிஸா ஒரு பட்டன் தான் அக்சஸ் பண்ண முடியும் த்ரீ ஃபிங்கர் யூஸ் பண்ணா. ஆனா இப்ப ஃபோர் ஃபிங்கர் அப்படின்றதுனால அந்த பிரச்சனை கிடையாது. ஸோ அதனால பாத்தீங்கன்னா இதையும் நான் ஸ்கோப் மோட நான் வந்து ஹோல்டில் வச்சிட்டேன். நெக்ஸ்ட் பேசிக் செட்டிங்ஸ்ல இன்னொரு விஷயத்த நான் சேஞ்ச் பண்ணேன். அது என்ன அப்படின்னா கேமரா ரொட்டேஷன் வித் ஏடிஎஸ் இதை வந்து நான் டிசேபிள் பண்ணியிருந்தேன். இது எனேபிள் இருந்துச்சு அப்படின்னா நான் ஸ்கோப் பட்டனை கிளிக் பண்ணிட்டே கூட என்னால் கேமரா ரொட்டேஷன் பண்ண முடியும். ஆனா இதை நான் டிசேபிள் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் வந்து ஸ்கோப் பட்டனை அழுத்தி பிடிச்சிட்டு என்னால் கேமரா ரொட்டேஷன் பண்ண முடியாது. ஸோ இதை வந்து நான் டிசேபிள் பண்ணேன். ஏன் அப்படின்னா நான் வந்து கிளாவில் தான் யூஸ் பண்ண போறேன். இன்கேஸ் நான் கிளா யூஸ் பண்ணும்போது தப்பா ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துட்டா கூட என்னோட எய்ம் வந்து குழப்பறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால இது டிசேபிள் பண்ணிட்டேன். ஸோ டிசேபிள் பண்ணதுனால எனக்கு வந்து ஸ்கோப்பின் மட்டும்தான் ஆகும். ஸ்கோப்பினை அழுத்தி பிடிச்சிட்டு என்னால் கேமரா ரொட்டேஷன் பண்ண முடியாது. ஸோ இதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்கு, அது என்ன அப்படின்னா கேமரா ரொட்டேஷன் வித் லீன். ஆனா அதை வந்து நான் எனேபிள் வச்சிருந்தேன். இது எப்போ ஒர்க் ஆகும் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேமரா ரொட்டேஷன் மாதிரியே தான். ஆனா இது பாத்தீங்கன்னா பீக் பட்டன். நான் பீக் பட்டனை அழுத்தி பிடிச்சிக்கிட்டே என்னால் கேமரா ரொட்டேஷன் பண்ண முடியும். ஸோ இந்த ரெண்டு விஷயமும் உங்க கம்ஃபர்டபுள் பொறுத்து தான். இன்கேஸ் நீங்க பாத்தீங்கன்னா இந்த பீக் பட்டனை வந்து மேலே வச்சிட்டீங்க, நீங்க கிளால யூஸ் பண்றீங்க அப்படின்னா அப்ப நீங்க வந்து இந்த பீக் பட்டன் அழுத்தி பிடிச்சிட்டே நீங்க கேமரா ரொட்டேஷன் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. நீங்க கிளால பண்ணீங்க அப்படின்னா. ஸோ இது உங்களோட லே அவுட்டை பொறுத்து நீங்க இது வேணும்னா வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா டிசேபிள் பண்ணிடலாம். உண்மையாக சொல்லணும் அப்படின்னா நான் த்ரீ ஃபிங்கர் விளாண்டதோட என்னோட கேம் பிளே ஒரு 50% ஃபாஸ்டர் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லுவேன். இன்கேஸ் உங்களோட கேம் பிளே உங்களோட கேம் சென்ஸை பொறுத்து இன்னும் கொஞ்சமே கூட ஃபாஸ்ட்டாக இருக்கலாம். இன்னொரு ஒப்பீனியன் என்னன்னா ஃபோர் ஃபிங்கர் பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் கைரோ பிளேயர்ஸாக இருந்தால் பெட்ரு, பட் நான் கைரோ பிளேயருக்கு நான் மோஸ்ட்டாக சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ நீங்கள் த்ரீ ஃபிங்கர்லேருந்து ஃபோர் ஃபிங்கருக்கு சேஞ்ச் ஆகிறீங்க அப்படின்னா ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் இருக்கணும். அது எதுக்கு அப்படின்னா ஃபாஸ்ட்னஸ், ரொம்பவே ஃபாஸ்ட்னஸ் இருக்கு. ஸோ அதுக்காக நான் சேஞ்ச் எனக்கு ஃபாஸ்ட்னஸ் வேணும் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் த்ரீ ஃபிங்கர்லேருந்து ஃபோர் ஃபிங்கர் சேஞ்ச் ஆகலாம். அப்படி சேஞ்ச் ஆகிறதும் யாராவது வந்து கண்ட்ரோல் கோல் கொடுப்பாங்க, அதை அப்படியே தூக்கி போட்டு அப்படியே விளையாடாதீங்க. ஸோ நான் ஏன்லாம் வந்து ஒரு ஒரு பட்டனாக சேஞ்ச் பண்ணேன், அதுவும் எந்தெந்த பட்டன்லாம் சேஞ்ச் பண்ணேன், செட்டிங்ஸ்லாம் எதுக்காக மாத்தனே அப்படின்றத தெளிவா சொல்லிட்டேன். சோ இத வச்சு நீங்க ஓன் லேஅவுட்டை மெயின்டெய்ன் பண்ணீங்க அப்படினா இன்னும் சூப்பரான விஷயம். பட் ஐடியாஸ் மட்டும் நீங்க ஆல்ரெடி யாராவது வச்சிருக்கிற லேஅவுட்டை ஐடியா மட்டும் பாத்துக்கங்க. பட் ஐடியா தவிர மத்தபடி கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்க வச்சீங்க அப்படினா பெட்டரா இருக்கும் அப்படின்றது என்னோட ஒபினியன். சோ கம் ஆன் பிரதர்ஸ், மசில் மெமரி டேமேஜ் பண்ணிக்காம எப்படி லேஅவுட் சேஞ்ச் பண்றது அப்படின்றத சொல்லிட்டேன். சோ எங்க ஏதாவது விஷயங்கள் நான் சொல்ல மறந்துட்டேன் அப்படினாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்ஸ் பண்ணுங்க. சோ thank you so much. நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா வந்து மீட் பண்றேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் பை 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 கைஸ்.